ஸோ கூகுள் அவங்களோட லான்ச் இவெண்ட்ல பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் ஃபைவே லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியா ஸ்ரீலங்கா இந்த மாதிரி ஒரு சில நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் ஃபைவே பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணல. பட் இதுலேயே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் அவங்களோட ஒரு இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்சராக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் இயர்பட்ஸ் சீரிஸ் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா இந்த கண்ட்ரீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த வகையான ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது போல பார்த்தீங்கன்னா கூகுள் அவங்களோட லான்ச் கட்ட பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீ இந்த இயர்பட்ஸ் வாங்க போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிகாஸ் இந்த வீடியோட எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் ஒன்று கொடுத்துருப்பேன். பிகாஸ் இந்த இயர்பட்ஸ் நீங்க கண்டிப்பா வாங்க போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இதை வாங்கலாமா வேணாமா இதோட பிரைஸ் ரேட்டிங்கோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல வீடியோட எண்ட்ல ஒரு கன்க்ளூஷனா கொடுக்குறேன். நீங்க கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல கன்க்ளூஷன் செக் பண்ணி பாருங்க. இது ஒரு டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 mm டிரைவர்ஸ்ல பாத்தீங்கன்னா பில் பண்ணிருக்காங்க. 24 hours பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. சோ அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. IPX4 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் ப்ரூஃபாக இருக்கட்டும் டஸ்ட் ப்ரூஃபாக இருக்கட்டும் எந்த வகையான ப்ராப்ளமும் கிடையாது அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்ல ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே 40 language டிரான்ஸ்லேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் கிடைக்காது டிரான்ஸ்லேட்டர் ஃபீச்சர்ஸ்லாம். பட் இதில் கொடுத்துருக்காங்க. பட் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இதில் முக்கியமான ஒரு ரெண்டு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் மிஸ் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் டெக்னாலஜி தான் கொடுத்துருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த வயர்லெஸ் சார்ஜிங் எல்லாம் கொடுக்கல. பிகாஸ் நீங்கள் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வெளியே போறீங்க எங்க வேணாலும் இருக்கீங்க இன்கேஸ் உங்களுக்கு இயர்பட்ஸ்ல சார்ஜ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வயர்லெஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல எல்லா இயர்பட்ஸ்லயும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி கூகுளோட பட்ஸ் சீரிஸ் ஏல பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கொடுக்கல. பட் எனக்கு சுத்தமா தெரியல ஏன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அட்டென்ஷன் அலர்ட் எல்லாம் கொடுத்துல. ஸோ இந்த கேஸ் நீங்க உங்களுக்கு உங்களோட ஸ்மார்ட் போன் ஏதாவது நோட்டிபிகேஷன் அலர்ட்ஸ் எதுவும் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அட்டென்ஷன் அலர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட இயர்பட்ஸ்ல கேட்காது. ஸோ ரெண்டு முக்கியமான ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்ல மிஸ் ஆகுது. ஸோ கூடவே இதோட பிரைஸ் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $100 வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன். நீ இந்தியன் பிரைஸ் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9000 rupees லான்ச் பண்ணியிருக்கேன். அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்ல பார்த்தீங்கன்னா August 21st பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணேன். பட் ஸ்ரீலங்கால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடையாது. பட் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிடுறான். பிரைஸ் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ டராஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 18,000 to 19,000 ஸ்ரீலங்கா ருபீஸ் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் டு மார்க்கெட் ஒவ்வொரு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா பிரைஸ் ரேட்டிங் வேரி ஆகுது. ஸோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதோட ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இந்த இயர்பட்ஸை வாங்காதீங்க. ப்ரைஸ் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹை ப்ரைஸ் ரேட்டிங் சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதோட ப்ரைஸ் ரேட்டிங் குறிப்பாக இந்த ரெண்டு வயர்லெஸ் சார்ஜிங் ஃபீச்சர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்கேஸ் இயர்பட்ஸில் சார்ஜ் இல்லைன்னா கூட வெளியே போகிறோம் ட்ராவலிங் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கூட இந்த சாதாரண 5000 rupees அந்த மாதிரி இயர்பட்ஸில் கூட மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க வயர்லெஸ் சார்ஜிங். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதை கொடுத்துல. இன்கேஸ் நீங்கள் 24/7 பேக்கப் அப்படின்னு சொல்கிறாங்க யூஸ் பண்ணாத தெரியும் எந்த அளவு தூரம் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஸோ கூட பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் அலர்ட் கண்டிப்பாக முக்கியமான ஒரு ஃபீச்சராக இந்த எல்லா இயர்பட்ஸ்லையும் இருக்க வேண்டிய ஒரு ஃபீச்சர். அதுவுமே மிஸ்ஸிங்காக இருக்குது $100 உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.